தை அமாவாசையை முன்னிட்டு கசமாடசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அயன் சிங்கம்பட்டியில் உள்ளது கசமாடசாமி திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு தை அமாவாசையான இன்று கசமாடசாமி திருக்கோவிலில் ஆசார படைப்பும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை திரு இசக்கியப்பன் மற்றும் CEOA பள்ளி குழுமத்தின் சேர்மன் திரு சாமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் கசமாடசாமி கோவில் வரிதாரர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். பிரிதி போல் தமிழ்நாடு சிங்கம்பட்டியை ஆண்டு வந்தார். பிரிதி போல் ஆண்டு வரும்போது தான் இந்த சிவந்தியப்பத்தூர் வகையராக உக்கரங்கோட்டையிலேருந்து இங்கே வந்தவங்க அப்போது எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட விவரத்தை சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆயம்பூர்லேருந்து ஆடு வந்தது, இந்த மாதிரி ஆயிடுது, அதனால் பூடம் போட்டு தரோம்னு நாங்கள் நினைந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று. அப்போ அந்த சிவந்தியப்பத்தூர் வகையராக அவங்க வன்னி நம்பியார் அவங்க ஆயம்பூர்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் இங்கே பூடம் போட்டு கொடுத்து உடைகள் நடத்தும். அந்த வகையில் தான் கீழே சிங்கப்பட்டியில் வந்து கலியமுத்து தேவர் வகையரா அப்போது வந்து மேலே சிங்கப்பட்டி கிடையாது, அரவணையும் கிடையாது, கீழே சிங்கப்பட்டியில் இருந்தாங்க இவங்க கூட நடத்தி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம்தான் மேலே சிங்கப்பட்டியில் இந்த அரவணை கட்டின உடனே எல்லோரும் அங்கங்கே பிரிஞ்சு அங்கே போயிட்டாங்க. அப்போ செவந்தியப்பத்தேவர் எல்லாருமே கீழே சிங்கப்பட்டியில் தான் இருந்தாங்க. அதனால் கலியமுத்து தேவர் கூட பிறந்த உடப்பிறந்தால் பாலசுப்ரமணிய தேவருக்குன்னா தலைமை கண்ணு தேவர் வகைரா அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வகைரா வந்து எங்களுக்கு சம்மந்தார வழி. அதனால் ரெண்டு சம்மந்தார வழிகளும் அந்த கோயில் கொடைகள் நடத்தி நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவருடைய அருள் எங்களுக்கு என்றைக்கும் உண்டு. அந்த இது எங்களை பாதுகாப்பது அவருடைய கடமை, பாதுகாத்து வருகிறேன்.